குறித்து கோவை ரவிவேந்திரன் அவர்கள் பேசுவார். போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தேவேந்திர இனத்தினுடைய விடுதலை போராளி, தேவேந்திர குல இனத்தினுடைய விடிவெள்ளி, தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே இருந்து தேவேந்திரர்களை வெளியேற்றி இந்த நாடை ஆண்ட மூவேந்தர் வம்சம் என அடையாளம் காட்டுவதற்காக இன்றைய தினம் இனிய மாலை பொழுதிலே எண்ணற்ற தூரம் பார்க்கின்ற பொழுது தலை அலைகளாக கடல் அலைகள் போல மனித தலைகளும் தெரிகின்ற வரை அமைய பெற்றிருக்கின்ற இந்த கூட்டத்தினை கூட்டிய சரித்திர நாயகன் ஐயா டாக்டர் அவர்களை வணங்கி இன்றைய தினம் இந்த பட்டியலிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. நான் கோவையிலே குனியமுத்தூரிலே வாதியார் ஆறுமுகம் என்கின்ற ஒருவரை சந்தித்த போது ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி எங்களை எல்லாம் பெருமிதமான ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது. ஐயா அவர்கள் இதை வெகு விரைவாக முடித்து தர வேண்டும். நான் எங்கே இந்த பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றி நான் மன்னரம் என்பதை காணாமல் இறந்து விடுவேனோ என்று பயந்து போயிருந்தேன். அதற்கெல்லாம் விடை கொடுக்கின்ற விதமாக இன்றைய தினம் இந்த மாபெரும் கூட்டத்தினை அரங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் சென்று அந்த கூட்டத்தினை வெற்றியடைய செய்யும் என்று வாழ்த்தி அனுப்பினார்கள். இதே செய்தியை கோவை ராமநாதபுரம் ஜெகதீசன் என்பவரிடம் சொன்ன பொழுது இதே பயம்தான் எனக்கும் இருந்தது. எனது மகன் கேட்கின்றான், நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க, எங்களை எல்லாம் இந்த இழி நிலையில் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான். அப்போ நான் பயந்தேன், இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டது. எங்களுக்கு டாக்டர் ஐயா இருக்கின்றார்கள். இந்த இழி நிலையிலிருந்து மாற்றுவதற்காக, பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக, ஆண்டவர் என்பதை எடுத்து சொல்வதற்காக இன்றைய தினம் ஐயா டாக்டர் ஐயா இருக்கிறார்கள். எனக்கு அந்த பயம் போய்விட்டது என்று சொன்னார். இது போன்று எண்ணற்ற கோடிக்கணக்கான தேவேந்திரனுடைய எண்ணமானது இன்று நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இந்த மாநாடு பட்டியல் வெளியேற்றுவதற்காக இறுதி மாநாடாக இருக்கும் என்று எச்சரித்த போது புல்லரித்து போனேன். இது அப்படித்தான் ஆகும். இந்த மாநாடு பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நிகழ்ச்சியாகவும் தேவேந்திரனின் உட்பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து தேவேந்திரனுடைய வேளாளர்கள் என்று அழைக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்வானது அமையப் போகின்றது. நாம் எந்த எனது குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எனது உரிமையாகும். அதுபோல நாம் யார் என்று நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு உரிமையானது நமக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் கடந்த காலங்களிலே நடந்த கூட்டங்களிலெல்லாம் பெண்களை பார்ப்பது மிக மிக கடினமானது. ஆனால் கூட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பால் குடிக்கின்ற பால்மனம் மாறாத கை குழந்தையோடெல்லாம் பெண்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த எழுச்சி இனி எவராலும் திருத்த முடியாது. ஆதவனை கைகொண்டு மறைத்து விட முடியாது. எங்களது டாக்டர் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் தேவேந்திரன் இழிநிலைக்கு செல்ல மாட்டான். வேளாண் குடி செய்த இந்த தேவேந்திரன் எப்படி
தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றான் என்பது முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் எடுத்த மாநாடு வெற்றிமாயான மாநாடாக அமையும் என்று கூறி இங்கே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சென்னையில் இருக்கின்ற மென் பொறியாளர்கள், அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியர் திரு வேலுச்சாமி அவர்களை பேச அழைக்கின்றோம். வரலாற்று புகழ்மிக்க இந்த மாநாட்டின் மைய நாயகன் மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த இளைய தலைமுறையின் இந்த கூட்டத்திற்கு, கட்டுக்கிடங்காத காளையர்கள் கூட்டத்திற்கு வெறி கொண்டு நிற்கின்ற இந்த பட்டியலை விட்டு நாங்கள் வெளியேறிய தீர்வோம். யார் எனக்கு இந்த பட்டியலில் அடைப்பது? நாங்கள் இந்த பட்டியலை விட்டு வெளியேறோம். நீ என்ன எனக்கு கொடுப்பதற்கென்று இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே, கண்ணு கெட்டு வரை. இந்த இளைஞர் சமுதாயத்தின் நாயகனாக அவர்களுக்கு தலைமையேற்க காட்டியிருக்கும் அண்ணன் ஷாம் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த மாநாட்டத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு ஒரு சாதாரணமான மாநாடு கிடையாது. ஏதோ கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கொள்கையை சொன்னோம் அப்படின்னு போற மாநாடு கிடையாது இது. இந்த மாநாடு ஒரு வரலாற்றத்தை நிரூபிக்கக்கூடிய மாநாடு, வரலாற்றத்தை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. இந்தியாவிலே எந்த சமூகமும் எந்த அரசியல் கட்சியும் நடத்திராத ஒரு மாநாட்டை புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாநாடு. ஒரு சமூகம் நான் மேம்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு சலுகைகளை அனுபவிப்பதற்காக எஸ்இப்பட்டியலில் நான் சேருவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலே 18 சாதிகளை பேக்வர்டு கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டியை அவங்க மாறணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாற்றுறதுக்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலத்திலே எங்களுக்கு சலுகைகளே வேண்டாம், எங்களது உரிமைதான் முக்கியம், உங்கள் சலுகைகளை காட்டிலும் எங்களது அடையாளம் மானம் இதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த பட்டியலை விட்டு வெளியே வந்தால் நாங்கள் எங்கோ சென்று விடுவோம் என்று சொல்லி இந்த பட்டியலை ஒழிப்பதற்காக நாங்கள் வெளியே வருகிறோம் என்று சொல்லி இந்த எஸ்சி பட்டியலை நீக்குவதற்காக இவ்வளவு பேர் கூடியிருக்கிற இந்த திரட்டி காமித்திருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகிகளே, என் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து கொடுக்கக்கூடிய இவ்வளவு அருமையான இவ்வளவு பேரை கூட்டி வைக்கக்கூடிய இந்த மாநாட்டின் செயலாளர்கள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எஸ்சிப்பட்டியலிருந்து நமக்கு இழிவுதான் என்று சொல்லி நம்ம என்றும் என்னைக்கும் எஸ்சிப்பட்டியலில் நம்ம இருந்தது கிடையாது. 1935 முன்னாடி வரைக்கும் நாமெல்லாம் வந்து பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருந்தவங்க. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளை திட்டமிட்டு இந்த எஸ்சி பட்டியலில் சேர்த்து நம்மளை செயல்பட விடாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆக இந்த பட்டியலிலிருந்து நாம் நீக்க வேண்டும். அதற்கு நீங்கள்லாம் இந்த போராட்டத்தோடு முடிவு கிடையாது, இதற்கு அப்புறம் இந்த எஸ்சி பட்டியலிருந்து நம்ம நீக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து ரிசர்வ் தொகுதியை ஒழிக்கணும் தமிழக தென்மிதத்தில், அதுவும் இருக்குது, அதற்கு சரிய ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ரெண்டு மாநாடு உங்களுக்கு அறிவுறுத்த அரசுக்கு அறிவுறுத்தக்கூடிய மாநாடு, இது மூணாவது மாநாடு உங்களுக்கு எச்சரிக்கை மாநாடு என்று சொல்லிக்கொண்டு நீங்களாம் பல பேர் பல உதவிகள் செஞ்சு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முளைப்பாரி தூக்கிட்டு வந்திருக்காங்க, அண்ணங்கள்லாம் நிறைய மாநாடு நடத்தியிருக்காங்க. என்னால் இந்த களத்தில் இறங்கி செய்ய முடியல, அதனால என்னால் ஒரு சிறு உதவி பண உதவி செய்ய முடியும், இந்த மாநாட்டை நிதி எனக்கு தர முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த மாநாட்டு நிதியை நான் தலைவர் ஐயா அவர்களிடம் வழங்குகிறேன்.